வணக்கம் அக்னிசிறகே நேயர்களே, இன்னைக்கு நான் ஒரு ஸ்ட்ராங்கான உமன் பற்றி தான் உங்ககிட்ட பேச போகிறேன். அவங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மித்தாலி ராஜ். உங்களுடைய முழு பெயர் மித்தாலி துரைராஜ். இவங்க நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமில் இருக்காங்க. இவங்க எங்கே பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஜோத்பூரில் தான் பிறந்திருக்காங்க. இவங்க நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமில் ரைட் ஹேண்டட் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருக்காங்க. இவங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1982 December 3rd. இவங்க T20, ODI, டெஸ்ட் மேட்ச் அந்த மாதிரி நிறைய மேட்ச்சில் இவங்க விளையாடி வின் பண்ணியிருக்காங்க. இவங்க இப்போ வரைக்குமே 2019லேருந்து இப்போ வரைக்கும் வெலாசிட்டிங்கிற டீமுக்கு தான் விளையாடிட்டுருக்காங்க. மித்தாலி ராஜ் இவங்களோட 17 வயசுலேயே இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு வந்து ஆடிருக்காங்க. இவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச் யார் கூட ஆடினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயர்லாண்டோட சேர்ந்து ஓடிஐ மேட்ச்சில் ஆடிருக்காங்க. மித்தாலி ராஜ் 209 மேட்சஸில் 53 times 50 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2000 ரன்ஸ் T20 க்ராஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க 7 times ஓடிஐ மேட்ச்சில் கண்டினியூஸாக 50 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 6000 ரன்ஸ் எல்லா உமனை விட இவங்க தான் வந்து க்ராஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் இவங்களை வந்து லேடி டெண்டுல்கர்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுலேருந்தே மித்தாலி ராஜ்க்கு ஒரு பரதநாட்டியம் டான்ஸராக ஆகணுங்கிறது தான் ஆசையும் கனவாக இருந்திருக்கு. ஆனால் அவங்க அப்பாவோட என்கரேஜ்மெண்ட்னாலையும் அவங்களோட தம்பியும் ஒரு கிரிக்கெட்டருங்கிறதுனாலையும் அவங்க வந்து ஒரு கிரிக்கெட்டராகவே ஆகியிருக்காங்க. ஸோ இவங்க கிரிக்கெட்டராக ஆனதுக்கப்புறம் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. விஸ்டன் லீடிங் உமன்ஸ் கிரிக்கெட்டர் இந்த வேர்ல்ட் அவார்டும் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அர்ஜுனா அவார்டு அண்ட் ஆல்சோ பத்மஸ்ரீ அவார்டும் இங்கே வாங்கியிருக்காங்க. மித்தாலி ராஜ்க்கும் அவங்களுடைய கோச் ரமேஷ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை வந்திருக்கு. இதனால் அவங்க சில மேட்சஸை வந்து கைவிட வேண்டியதாக வந்திருக்கு. இதனால் அவங்க வந்து பிசிசிஐ வரைக்குமே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி இப்போ வரைக்குமே அவங்க ஒரு சூப்பரான கிரிக்கெட்டராக தான் இருக்காங்க. நிறைய ஃபீமேலுக்கு வந்து அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்காங்க. ஸோ மித்தாலி ராஜ் வந்து ட்ரெண்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ட்விட்டர் பக்கத்தில் போய் அவங்க பேஜில் நான் ஒரு தமிழ் பெண், தமிழ்நாட்டை சார்ந்த பெண் அப்படின்னு வந்து ட்வீட் பண்ணியிருக்காங்க. இதனால் நிறைய பேர் வந்து கமெண்டில் வந்து சிங்க பெண்ணே, நீங்கள் தமிழ் பெண்ணாகவோ, நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் அவங்களோட லவ்வை வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. மித்தாலி ராஜோட 2017 வேர்ல்டு கப் மேட்சை பார்த்ததுக்கப்புறம் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இவங்களோட வாழ்க்கை வரலாறை வந்து படமாக எடுக்கலாம் அப்படின்னு வந்து யோசிச்சாங்க. ஸோ இதை பற்றி மித்தாலி ராஜ் கிட்ட கேட்கும் போது அவங்களுக்கு பிரியங்கா சோப்ரா நடித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போது அந்த படத்தை வந்து டாப்ஸி பண்ணு வந்து அந்த படத்தில் நடிக்கிறாங்க. அந்த படத்துக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷபாஷ் மித்து அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம மித்தாலி ராஜ் 20 வருஷமாக கிரிக்கெட் டீமில் இருக்காங்க. இவங்க இப்போ வந்து ஷைன் ஆனவங்க கிடையாது, படிப்படியாக கஷ்டப்பட்டு தான் கிரிக்கெட் டீமில் இருக்காங்க. இப்போ அவங்களோட வாழ்க்கை வரலாற்றையே ஒரு படமாக எடுக்கிறாங்க. இதே மாதிரி நிறைய பெண்களுக்கு சாதிக்கணும்னு ஆசை இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து கிரிக்கெட்டராக ஆகணும் தான் ஆசையாக இருக்குது. ஸோ நம்ம மித்தாலி ராஜை வந்து இன்ஸ்பிரேஷனாக கொண்டு அவங்களும் வந்து ஒரு கிரிக்கெட்டராக ஆகணும், இல்லை சாதனை படைக்கணும்னு தான் என்னுடைய ஆசை.